ஸ்டாக் மார்க்கெட்ல நீங்க ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு டிமாண்ட் அக்கௌண்ட் வேணும் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல நிறைய ஸ்டாக் ப்ரோக்கர்ஸ் இருக்காங்க இதில் யார் பெஸ்ட் அப்படின்னு லாஸ்ட் வீடியோல கிளியரா எக்ஸ்ப்ளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன் வீடியோட லிங்க் காட்லயும் இருக்கு செக் பண்ணி பாருங்க நீங்க ட்ரேடிங் அவுண்ட் ஓப்பனா இந்த ஒரு அஞ்சு விஷயத்தை எடுத்து வச்சுக்கோங்க நம்பர் ஒன் உங்களோட பேன் கார்டு நம்பர் டூ உங்களோட ஆதார் கார்டு நம்பர் த்ரீ உங்களோட பேங்க் டீடைல்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க நாலாவது பாத்தீங்கன்னா உங்க பேங்கோட கேன்சல்டு செக் லீஃப் இல்லன்னா ஃபார்மில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க அஞ்சாவது ஒரு ஒயிட் பேப்பர்ல உங்களோட சிக்னேச்சர் சைன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நான் இப்ப ஷோ பண்ற ப்ரொசீஜர் எல்லாமே மொபைலுக்கும் டெஸ்க்டாப்புக்கும் சேம் தான் நீங்க மொபைலை யூஸ் பண்ணி ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்றீங்க அப்படின்னா குரோமில் டெஸ்க்டாப் மூட என்னேபிள் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ட்ரேடிங் அக்கவுண்ட் ஓப்பன் பண்றதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும் இதில் உங்களோட மொபைல் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணுங்க முடிஞ்சளவுக்கு உங்க பிரைமரி நம்பரை என்ட்ரு பண்ணுங்க பிகாஸ் அதுதான் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல வந்து கனெக்ட் ஆயிருக்கும் கண்டினியூ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் என்ட்ரு பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி ஒன்று வரும் அதை வந்து என்ட்ரு பண்ணுங்க இந்த இடத்துல நீங்கள் டேரெக்டாக உங்களோட ஜிமெயில் லிங்க் பண்ணி கூட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் இல்லைனா உங்களோட நேம் அப்புறம் வந்து இமெயில் ஐடி வந்து என்ட்ரு பண்ணுங்க உங்கள் ஐடி ப்ரூஃபில் என்ன நேம் இருக்கோ அந்த நேமை கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள் மாற்றி என்ட்ரு பண்ணாதீங்க நேம் அப்புறம் இமெயில் ஐடி பண்ணிவிட்டு கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள் கண்டினியூ கிளிக் பண்ண உடனே உங்கள் இமெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை வந்து என்ட்ரு பண்ணுங்க இனிஷியல் ப்ராசஸ் முடிஞ்சிடுச்சு அதுக்கப்புறமா ஒரு ஏழு ஸ்டெப்ஸ் இருக்குது அதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகிடும் முதல் ஸ்டெப்பில் உங்களோட பேன் நம்பரும் அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை வந்து என்ட்ரு பண்ணுங்க பேன் நம்பர் டேட்டா பார்த்து என்ட்ரு பண்ணிட்டு கண்டினியூ கிளிக் பண்ணுங்க ரெண்டாவது ஸ்டெப் தான் ரொம்ப முக்கியம் நீங்கள் எந்த செக்மெண்ட்ல வந்து ட்ரேட் பண்ண போறீங்க அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணணும் இப்போ நம்ம ஓப்பன் பண்ண போகிற கிளைண்ட்டுக்கு வந்து ஈக்குவிட்டி மட்டுமே போதும் ஸோ அதனால் நம்ம ஈக்குயிட்டி மட்டுமே செலக்ட் பண்ணிப்போம் மூணாவது ஸ்டெப்பில் கிளைண்ட்டோட டீடெயில்ஸ் எல்லாமே இருக்கும் எல்லாமே செக் பண்ணிட்டு கேவைசி வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க கேஒய்சியை நீங்கள் டிஜிலாக்கர் மூலமா ஈஸியாக வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஸோ கண்டினியூ டிஜிலாக்கர்னு கொடுங்க இந்த இடத்துல உங்களோட ஆதார் நம்பர் கேட்கும் ஆதார் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணுங்க ஆதார் நம்பரும் கேப்ஷனும் என்ட்ரி பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க நெக்ஸ்ட் கொடுத்த உடனே உங்க ஆதார்ல கனெக்ட் ஆயிருக்க நம்பருக்கு ஓடிபி வரும்

அப்பா நேமும் உங்களோட அம்மாவோட நேமும் வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணிட்டு உங்களோட ஆனுவல் இன்கம் வந்து செலக்ட் பண்ணுங்க நீங்கள் ட்ரேடிங்கு நியூவாக வரீங்களா இல்லை ஆல்ரெடி ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க இது வந்து ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் பர்பஸ் தான் நீங்கள் நியூனே கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட ஆக்குபேஷன் வந்து கேட்பாங்க நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இல்லை பிசினஸ் பண்ணுறீங்களா இல்லை பிரைவேட் செக்டர் ஒர்க் பண்றீங்களா பப்ளிக் செக்டரில் ஒர்க் பண்ணுறீங்களா இல்லை கவர்மெண்ட் சர்வீஸில் எதாவது ஒர்க் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்பாங்க நம்ம கிளைண்ட் வந்து ஸ்டூடெண்ட் தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் நாலாவது வந்து பாத்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் ஃபார் ரன்னிங் அக்கௌண்ட் செட்டில்மெண்ட் இப்போ உங்களோட ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் ஏதாவது அன்யூஸ்டு ஃபண்ட் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா அதை உங்களுக்கு மந்த்லி செட்டில் பண்ணணுமா இல்லை குவார்டர்லி செட்டில் பண்ணணுமா கேட்பாங்க உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ நீங்க அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க லாஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஆரிய பொலிட்டிகல எக்ஸ்போச்ட் பெர்சனா கேட்பாங்க நீங்க எஸ் கொடுங்க நோனா நோன்னு கொடுங்க கண்டினியூ கொடுத்த உடனே உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீடைல் வந்து என்ட்ரி பண்ண சொல்லுவாங்க சோ உங்க பேங்க் அக்கௌண்ட் என்ட்ரி பண்ணுங்க பேங்க் டீடெயில் என்ட்ரி பண்ணிட்டு கண்டினியூ வந்து கிளிக் பண்ணுங்க ஒன்ஸ் நீங்க பேங்க் டீடெயில் எண்ட்ரி பண்ணிட்டு ஸ்டெப்பா டிஸ்பிளேல தெரியற இந்த நாலு நம்பரை ஒரு ஒயிட் பேப்பர்ல எழுதிக்கோங்க அதை வந்து உங்க ஃப்ரெண்ட் கேமரால இந்த மாதிரி ஒரு போட்டோ எடுத்து வெரிஃபிகேஷன் வந்து பண்ணிக்கோங்க ஒன்ஸ் நீங்க வெரிஃபிகேஷன் முடிச்ச அப்புறம் உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து கண்டினியூ ஆகும் இன் கேஸ் நீங்க சிஸ்டம்ல ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்றீங்க இதை மொபைல் மொபைல்ல டிரான்ஸ்பர் பண்ணணும் அப்படின்னா சேம் லிங்க் கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ப்ராசஸ் பண்ண என்ன நம்பர் போட்டீங்களா அந்த நம்பரை வந்து என்டர் பண்ணுங்க உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் ஓடிபி என்டர் பண்ண அப்புறம் நீங்க எந்த இடத்துல அப்ளிகேஷனை வந்து டிராப் பண்ணீங்களோ அந்த இடத்துல இருந்து அப்ளிகேஷன் வந்து கண்டினியூ ஆகும் சோ நீங்க ஐவிபி வெரிஃபிகேஷனை ஈஸியா வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும் ஒன்ஸ் நீங்க போட்டோ வெரிஃபிகேஷன் முடிச்ச அப்புறமா ஆறாவது ஸ்டெப்பா நீங்க அப்டேட் பண்ண பேங்க்கோட கேன்சல்டு செக் இல்லனா ஸ்டேட்மென்ட் வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும் அண்ட் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிக்னேச்சரும் வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும் ஒன்ஸ் உங்களுடைய ஸ்டேட்மென்ட்டோ கேன்சல் செக் அப்லோட் பண்ண அப்புறம் கண்டினியூ பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்க ஏழாவது ஸ்டெப்பா நாமினிஸ் அப்டேட் பண்ற மாதிரி இருக்கும் நாமினிஸ் அப்படின்னா இன் கேஸ் நீங்க இல்லனா கூட உங்க ட்ரேடிங் அக்கௌண்ட்ல இருக்கிற காசு நீங்க யார்கிட்ட தரணும் அப்படின்னு அவங்களோட டீடெயில்ஸ் வந்து நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும் இது நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போது கூட அப்லோட் பண்ணலாம் இல்லைனா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு அப்புறம் கூட அப்லோட் பண்ணிக்கலாம் நோ இஷ்யூ லாஸ்ட் ஸ்டெப்பா நீங்க இ சைன் பண்ணணும் சைன் வந்து கிளிக் பண்ணுங்க இ சைன் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் விண்டோ வந்து பாப்போட் ஆகும் பாப்போட் ஆன உடனே அந்த இருக்கிற டீட்டெயில் எல்லாமே படிச்சு பார்த்துக்கோங்க படிச்சு பார்த்துட்டு சைன் அவுன் கொடுங்க டிஜிட்டல் சிக்னேச்சர் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்க ஆதார் கார்டு நம்பர் வந்து என்ட்ரி பண்ணணும் ஒன்ஸ் நீங்கள் இ சைன் பண்ண அப்புறம் இ சைன்ட் டாக்குமெண்ட் ஒன்று வரும் இந்த டாக்குமெண்ட் வேண்டனா நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதுதான் ஃபைனல் ஸ்டெப் இதுக்கப்புறமா வந்து பினிஷிங் பட்டன் கிளிக் பண்ணுங்க ஃபினிஷ் பட்டன் கிளிக் பண்ண உடனே உங்க அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடும் ஸோ உங்க அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல டுவெண்ட்டி ஃபோர் டு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்குள்ள மேக்ஸிமம் அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிடும் சம்டைம்ஸ் வந்து அக்கௌண்ட் வந்து உடனே கூட ஓபன் ஆயிடும் அடுத்த வீடியோல நீங்க ப்ராப்பரா ஜெரோதா எப்படி செட்டப் பண்ணலாம் அப்படின்னு ஃபுல் டெமோட வீடியோ போடுறேன் வீடியோ மிஸ் பண்ணாம இருக்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க